AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. மே தினம் கடைபிடிக்கப்படும் நிலையில் தொழில்நுட்ப வளர்ச்சியால் தொழிலாளர்களின் எதிர்காலம் சவால் மிகுந்ததாக மாறும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. தொழிற்சங்கத்தினர் மற்றும் ஐடி நிறுவன ஊழியர்கள் சந்தித்து வரும் சூழலை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மே தினம் எனப்படும் தொழிலாளர் நாள் உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஆண்டுதோறும் தொழிலாளர்களுக்காக ஒரு தினத்தை கொண்டாடி வரும் அதே வேளையில் அவர்களுக்கான நலன்கள் பாதுகாக்கப்படுகிறதா என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. தொழிலாளர் வர்க்கம் போராடி பெற்ற நலன்களை இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கும் தொழிற்சங்கத்தினர் அதை மீண்டும் போராடி பெற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக கவலை தெரிவிக்கின்றனர். தொழிலாளர்கள் ஏற்கனவே பல நூற்றாண்டுகளாக போராடி பெற்ற உரிமைகளை பறித்து அதையும் வந்து லாபமாக மாற்றுவதற்குள்ள முயற்சியை முதலாளிகள் ஈடுபடுறாங்க, கார்ப்பரேட் கம்பெனிகள் ஈடுபடுது. அதற்கு ஒத்தாசை பண்ணக்கூடிய ஆதரவு தெரிவிக்கிற முறையில் ஏற்கனவே உள்ள தொழிலாளர் நல சட்டங்களையே திருத்தக்கூடிய ஒரு ஏற்பாட்டுக்கு இன்னைக்கு உள்ள அரசுகள் போயிட்டாங்க. இப்போ 2030 டோட்டலாக வேர்ல்டு வைடு உலகத்து முழுவதும் உள்ளவங்களில் 50% வேலைவாய்ப்புகள் போயிடும், ஏஐ எடுத்துக்கோங்கிறாங்க. செயற்கை நுண்ணறிவு அதை கைப்பற்றி விடும் என்று சொல்கிறாங்க. அப்படி செயற்கை நுண்ணறிவு அதை கைப்பற்றி விட்டால் நம்ம வந்து நம்ம கதி என்ன, வேலை செய்கிறவங்க கதி என்ன? இது ஒருபுறம் இருக்க, மறுபுறம் ஐடி நிறுவனங்களில் ஊழியர்களுக்கு பணி பாதுகாப்பு இருக்கிறதா என்ற கேள்வியும் எழுகிறது. அவ்வப்போது ஆட்குறைப்பு நடவடிக்கைகளில் அந்நிறுவனங்கள் ஈடுபடுவது இந்த கேள்விக்கு வழிவகுக்கிறது. இந்திய அளவில் ஐடி நிறுவனங்களில் வேலைவாய்ப்புகள் அதிகரிப்பதாக கூறப்பட்டாலும் பணி பாதுகாப்பு என்பது இல்லை என்பதே உண்மை என ஐடி நிறுவன ஊழியர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். ஐடி துறையில் கடந்த 20 ஒரு பெரிய வளர்ச்சியை வந்து பொருளாதாரமாக நம்ம பார்க்குறோம். வேலைவாய்ப்புலேயும் வந்து ஒரு பெரிய வளர்ச்சி வந்து இருக்குது. இந்த வளர்ச்சி இந்தியாவில் முதல் எண்ணிக்கையில் வந்து இருக்குது தனியார் துறையில் வேலைவாய்ப்பு உருவாக்குறதுல. இந்த துறையில் ஆனால் வேலையை விட்டு தூக்குறது வந்து ரொம்ப அதிகப்படியாக நடந்துக்கிட்டே வருது. வேலை பாதுகாப்புன்றது வந்து சட்டத்தில் பேப்பரில் இருந்தாலும் நடைமுறையில் வந்து கிடையவே கிடையாது. நிறுவனங்கள் நினைத்த நேரத்தில் தொழிலாளர்களை ஊழியர்களை நிர்பந்தப்படுத்தி வெளியில் அனுப்பிச்சிடுறாங்க. இதுக்கு மேலே வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு பெரிய அழுத்தமாக கொடுத்துட்ருக்கு. வேலையில் எப்போவுமே வந்து கோல்ஸு, கோல் பின்னாடி வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும். அதை வந்து நிர்பந்தப்படுத்துறதுக்கு அஜைல் மெத்தடாலஜி அந்த மாதிரி பல முறைகளை வச்சு வேலையை வந்து ரொம்ப அதிகப்படியான அழுத்தம் கொடுத்து வந்து வாங்குறாங்க. தொழில்நுட்ப வளர்ச்சியால் வேலை இழக்கும் அபாயம் உருவாகி வரும் நிலையில் வேலையை நம்பியிருக்கும் தொழிலாளர்களின் நிலையை கருத்தில் கொண்டு மத்திய மாநில அரசு திட்டங்களை வகுத்தால் மட்டுமே வரும் காலத்தில் தொழிலாளர் நலன்களை பாதுகாக்க முடியும் என்பது உணர முடிகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஆனந்தன். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680.